ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கிரிப்டோ கரன்சி மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவுமே வந்து பேரிஸ்ஸாக போயிட்டு இருக்கு ஹைய அப்பும் இல்லை ரொம்ப லோவும் ஆக மாட்டேது அப்படியே இன்பிட்வீன்லேயே வந்துட்டு ஆசோலேட் ஆகிட்டு இருக்கு ரொம்ப போரிங்காக போகுது அப்படின்னு சொல்லலாம் ஸோ இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா ட்ரிப்புளுக்கும் எஸ்இசிக்கும் இன்பிட்வீன் நடக்கிற கேஸில் இன்னைக்கு வந்து ஒரு ஹியரிங் நடக்குது அது என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் ஸோ நம்ம இந்த கிரிப்டோ கரன்சி மார்க்கெட்டில் ரொம்ப போரிங்காக இருக்கும்போது எக்ஸ்ஆர்பி ஹோல்டர்ஸுக்கு இது வந்து ஒரு பாசிட்டிவ் நியூஸாக இருக்கும் வாங்க இதை பற்றி டீட்டெயிலாக வீடியோக்குள்ளே பார்க்கலாம் Hi ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு Crypto கொரி தமிழ் சேனல் இந்த சேனல்ல நம்ம ஃப்ரீக்வெண்ட்டா கிரிப்டோ கரன்சியை பத்தியும் அதோட காயின்ஸை பத்தியும் அப்புறம் அது ரிலேட்டடா வர அப்டேட்ஸை பத்தியும் வீடியோ போஸ்ட் பண்ணிட்டே இருப்போம் உங்களுக்கு அந்த டாபிக்ல இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை பண்ணிருங்க ட்ரிபிள்க்கும் எஸ்சிசிக்கும் நடக்கிற கேஸை பத்தி உங்களுக்கு நல்லாவே தெரியும் ரொம்ப நாளா நடந்துட்டு இருக்கு இதுல அப்பப்ப வந்துட்டு ஏதாவது ஒரு ஹியரிங் நடக்கும் அதுக்கப்புறம் அப்படின்னா ஒரு ஹியரிங் வந்திருக்கு அது என்ன அப்படின்னா ட்ரிபிள் சைட்ல இருந்து எஸ்இசி ல ஒர்க் பண்ண முன்னாடி ஸ்டாஃப் எல்லாத்தையும் கூப்பிட்டு வந்து விசாரிக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு மோஷன் வந்து ஃபைல் பண்ணியிருந்தாங்க பட் அதுக்கு ஆப்போசிட்டா எஸ்சிசி சைடில் இருந்துட்டு இல்ல இந்த மாதிரி வந்து நீங்க விசாரிக்க கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க முக்கியமா பார்த்தீங்கன்னா வில்லியம் ஹின்மேன் அப்படின்னு ஒருத்தர் அவர் யாரு அப்படின்னா எஸ் சிசியோட முன்னாள் சீஃப் அப்படின்னு சொல்லுவாங்க அவரை வந்து நீங்க கூப்பிட்டு விசாரிக்க கூடாது அப்படின்னு சொல்லி எஸ் சிசி இருந்து வந்து ஒரு மோஷனே வந்து ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தாங்க இன்னைக்கு பாத்தீங்கன்னா அந்த ஹியரிங் தான் நடக்க போகுது எதனால வந்துட்டு நீங்க விசாரிக்க கூடாதுன்னு சொல்றீங்க அப்படின்னு எஸ் சிசி இருந்தும் எதனால வந்து விசாரிக்கணும்னு சொல்றீங்க அப்படிங்கிற மாதிரி ரிப்பிள் சைட்லயும் வந்து கேட்க போறாங்க அந்த கான்வெர்சேஷன் தான் இன்னைக்கு நடக்க போகுது ரிப்பிள் சைட்ல இருந்து எதனால வந்துட்டு ஸ்பெசிபிக்கா அவரை வந்து விசாரிக்கணும் அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னா ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும் ரிப்பிள் கேஸில் வந்து எப்படி வந்து பிட்காயினையும் எத்திரியமையும் வந்து நீங்கள் வந்து செக்யூரிட்டிஸ் இல்லை கமாடிட்டிஸ்னு சொல்கிறீங்க பட் ரிப்பில் மட்டும் செக்யூரிட்டிஸுன்னு சொல்கிறீங்க அப்படின்னு கொஷின் ரைஸ் பண்ணியிருக்காங்க ரிப்பு சைட்லேருந்து அதுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுறதுக்கு எஸ்இசி வந்து டூ மந்த்ஸ் வந்து டைம் கேட்டிருக்காங்க ஸோ அப்படி இருக்கும்போது இவர் இந்த வில்லியம் ஹிங் என்ன பண்ணிணாரு அப்படின்னா டூ தௌசண்ட் ஒரு கான்ஃபரன்ஸில் வந்து பேசும்போது அப்போது எத்திரியமில் வந்து சில சேல்ஸ் நடந்துச்சு ஸோ அந்த ஈதர் சேல் ஆனதை வந்துட்டு இது வந்து செக்யூரிட்டிஸ் ட்ரான்ஸாக்ஷன் கிடையாது அப்படிங்கிற மாதிரி ஒரு இடத்துல பேசினார் அதை பின் பாயிண்ட் பண்ணி தான் இப்போ என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா நீங்க எப்படி அந்த கான்ஃபரன்ஸ்ல வந்துட்டு எத்தெரியும் அந்த ட்ரான்ஸாக்ஷன் மட்டும் வந்து செக்யூரிட்டி ட்ரான்ஸாக்ஷன் கிடையாது அப்படின்னு சொல்றீங்க அப்படிங்கிற மாதிரி ரிப்பில் சைடுல இருந்து கொஷின் கேட்க போறாங்க சோ அதை பத்தி தான் இன்னைக்கு டிஸ்கஷன் நடக்க போகுது இது ரிப்பிலுக்கு வந்து உண்மையாலுமே வந்து ஒரு முக்கியமான ஹீரிங் அப்படின்னு சொல்லலாம் சோ இதுல வின் பண்ணிட்டாங்க அப்படினாவே அல்மோஸ்ட் ரிப்பில் வந்து ஜெயிச்ச மாதிரி அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா அவங்க கூப்பிட்டு ஒரு ஒருத்தராக விசாரிக்கும் போது அவங்க ஏன் அப்படி சொன்னாங்க அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டியது வரும் ப்ளஸ் அவங்களோட ட்ரான்ஸாக்ஷன் டீட்டெயில்னா வந்து செக் பண்ணணும் அப்படின்னு ரிப்பிள் செய்யணும்னு சொல்லியிருக்காங்க அந்த டிரான்சாக்ஷனில் யாராவது வந்து ரிப்பிளில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அதுவே வந்து பெரிய ப்ளஸ் ஆகிடும் ரிப்பிளுக்கு ஸோ இன்றைக்கி ஹியரிங் பார்த்திங்க அப்படின்னா அவங்க டைம் படி வந்து த்ரீ தேர்ட்டிக்கு நடக்குது நம்மளோட டைம் படி பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி நைட் வந்து லெவன் ஒரு லெவன் அந்த மாதிரி நடக்கும் ஸோ ஒன்ஸ் வந்து அது என்ன ஹியரிங் அப்படிங்கிறத நான் தெரிஞ்சுக்கிட்டு பார்த்திங்கன்னா அது எப்படி நடக்குது அப்படின்னா டெலிஃபோனிக் கால் தான் நடக்குது ஸோ ஒரு நம்பர் தருவாங்க அந்த டெலிஃபோன் நம்பரு கால் பண்ணி நம்மளும் வந்துட்டு லைவாக அந்த ஹியரிங் வந்து கேட்கலாம் அப்படி இல்லைனாலும் யாராவது வந்து ல இல்லை யூடியூப்லேயோ வந்துட்டு லைவ் கான்வர்சேஷன் அப்படியே இன்ஃபார்ம் பண்ணுவாங்க ஸோ அதை கேட்டுட்டு உங்களுக்கு நாளைக்கு வந்துட்டு இதோட நியூஸ் என்னாச்சு ப்ளஸ் ரிசல்ட் என்னாச்சு அப்படிங்கிறத நான் நாளைக்கு ஒரு வீடியோவில் சொல்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ